மாணவர்கள் அவரும் போதிக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் கடந்த வகுப்பில் இயல் வரலாறு, குறிப்பாக இயல் வரலாறு எடுக்கின்ற மாணவர்களுடைய வேண்டுகோள் கிணங்க நாங்கள் ஐரோப்பிய வரலாறை எடுக்கின்றோம். பெரும்பாலான மாணவர்கள் ஐரோப்பிய வரலாறு எடுக்கின்றபடியாலேயும் பெரும்பாலானுடைய வேண்டுகோள் கிணங்கு நாங்கள் ஐரோப்பிய வரலாறோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் இந்த விடயம். ஆகவே ஐரோப்பிய வரலாறு என்னும் போது நிறைய விடயங்களை உள்ளடக்கியிருக்கின்றது. அதில் நாங்கள் மாணவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க கடந்த கால வினாக்களோடு பயணிக்கின்றோம். கடந்த கால வினாக்கள் என்னும்போது நாங்கள் 2020 வினாக்கள் பார்த்துனாங்கள். அது பகுதி ஒன்று வினாக்கள், கற்றை வினாக்கள் பார்த்துனாங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிற பகுதி ரெண்டு குறிய வினாக்கள் பார்க்குறோம். குறிப்பாக அதிலும் 2019 பகுதி ரெண்டு வினாக்களில் சி பகுதிக்குரிய வினா, சி பகுதிக்குரிய 8வது வினா தான் பார்க்க போகிறோம். நான் கடந்த வகுப்பில் இதுக்கான விளக்கம் தந்திருப்பேன் மாணவர்களே, குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, கவனிங்கள். இரண்டாம் உலகப் போருக்கான விதைகளை வேர்சை ஒரு ஒப்பந்தமே கொண்டிருந்தது, அது ஆராயட்டா. நான் கடந்த வகுப்பில் கடைசியாக முடிக்கும் போது சொல்லியிருப்பேன், இந்த வேர்சை உடன்படிக்கை ஏன் மேற்கொள்ளப்படுகிறது, அது மேற்கொள்ள என்ன எது காரணம், அது மேற்கொள்ள முதல் ஐரோப்பாவில் சூழ்நிலை எப்படி இருந்தது, பிற ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட பிறகு சூழ்நிலை எப்படி மாறுது, அந்த ஒப்பந்த பாதிக்கப்பட்ட தோல்வியடைந்த முதலாம் உலக போல தோல்வியடைந்த முக்கிய ஒரு நாடான ஜெர்மன் அந்த பேர்ஸ் ஒப்பந்தத்தால் எப்படி பாதிப்படையுது, அப்படி பாதிப்படைந்த ஜெர்மனி மற்ற ஐரோப்பிய நாடுகளை வெற்றி பெற்ற நேச நாடுகளை எப்படி பழிவாங்க உணர்வோட ரெண்டாம் உலக போரில் ஈடுபடுது என்று நாங்கள் அந்த பேர்ஸ் ஒப்பந்தம் பற்றியும் அதில் கூறப்பட்ட விடயங்களை பற்றியும் கடந்த ஒரு பார்த்தனாங்க. இன்று பார்க்க போகிறது அந்த ஒப்பந்தம், குறிப்பாக பிரித்தானியா, பிரான்ஸு, அமெரிக்காவால் ஜெர்மனியை கட்டாயப்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட அந்த வேர்ஸ் ஒப்பந்தத்தால் எப்படி ரெண்டாம் உலக யுத்தம் நடைபெறுது. உங்களுக்கு தெரியும் முதலாம் உலக யுத்தம், கவனிக்க மாணவர்களே, முதலாம் உலக யுத்தம் கடந்த போய் ஞாபகப்படுத்தியிருப்பேன். முதலாம் உலக யுத்தம் 1914 தொடக்கம், 1918 வரைக்கும் முதலாம் உலக யுத்தம் நடைபெறுது. ரெண்டாம் உலக யுத்தம் கவனிங்கள், 1939 தொடக்கம், 1945 வரையான காலத்தில் ரெண்டாம் உலகம் நடக்குது. இந்த ரெண்டாம் உலக யுத்தம் எவ்வாறு இந்த வேர்ல்ஸ் உடன்படிக்கை தாக்கம் செலுத்து, அந்த வேர்ல்ஸ் உடன்படிக்கை எப்படி ரெண்டாம் உலகத்துக்கு காரணம் அமைகிறது, அதை நான் ஆராயப்போம். எடுத்துக்காட்டவோ அல்லது உதாரணம் காட்டி கூறவோ என்று அல்லாமல் அதை நாங்கள் நினைப்போம் மாணவர்களே ஆராய போன்றோம். அப்ப கவனிங்கள், கவனிக்க மாணவர்களே, எட்டாவது கவனிங்கள் எட்டாவது குறிப்பாக கவனிங்கள் இதான் விடிய பாருங்கள். முதலாம் உலக போரின் முடிவில் ஜெர்மனியுடன் பலவந்தமாக செய்து கொண்ட உடன்படிக்கையை ஜெர்மனியை மோதமா பாதித்தது. நம்ம சொன்னோம்ல இந்த இரண்டாம் உலக யுத்தத்தில், குறிப்பாக அதுக்கு முதலாம் உலக யுத்தத்தில் அணுகி ரெண்டா பிரிவட்ட மாணவர்கள், ஒன்று நட்பு நாடுகள் அல்லது நேச நாடுகள், இரண்டாவது மத்திய ஐரோப்பிய நாடுகள் அல்லது அச்சு நாடுகள். இந்த ரெண்டு அணியாக பிரிஞ்சாப்புறது நட்பு நாடுகள் பக்கம் மிகவும் பலம் வாய்ந்த நாடுகள் இருக்கின்றது. பிரான்ஸ் இருக்கின்றது, பிரித்தானியா இருக்கின்றது, ரஷ்யா இருக்கின்றது, அதோடு இறுதியாக வந்து அமெரிக்கா வந்து சேர்ந்து கொள்ளுது. முது முதலாவது அணி. ரெண்டாவது மத்திய ஐரோப்பிய அணி சார்பாக இருக்க நாடுகள் எடுத்து பார்த்தா மாணவர்கள் எடுத்து பார்த்தால் குறிப்பாக ஜெர்மனி இருக்கின்றது, ஹங்கேரி இருக்கின்றது, ஆரம்பத்தில் இத்தாலியும் மத்திய ஐரோப்பிய அணி மட்டும்தான் இருந்தது. பிறகு பிரான்சினுடைய பிரித்தானியனுடைய ரகசிய ஒப்பந்தம் மூலம் அந்த நாடு நட்பு நாடு பக்கம் போகுது. அப்போ ஜெர்மனி, ஹங்கேரி, துருக்கி இப்படிப்பட்ட நாடுகள் எல்லாம், ஆஸ்திரியா நாடுகள் எல்லாம் இருக்கின்றது மத்திய ஐரோப்பிய அணிகளில். இதை நாடுகள் ரெண்டா பிரி பிளவுபட்ட பிறகு ஏற்பட்ட இந்த யுத்தத்தால மத்திய ஐரோப்பிய அணிகள் தோல்வி அடையுது. அப்ப நட்பு நாடுகள் வெற்றி பெறுது, அதான் அந்த அர்த்தம். ஆகவே தோல்வி அடைந்த குறிப்பாக இந்த ஜெர்மன் தான் முதலாம் முதுமைக்கு மெயின் காரணம். உலகத்தில் ஜெர்மன் ஆனது பிரான்சினுடைய அல்சன் லோரன் பிரதேசங்களை இணைக்கிறதா இருக்கட்டும், அதோட குடியேற்ற நாடுகள் உருவாக்குறதா இருக்கட்டும்,
தங்களுடைய கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்துக்கான சந்தை உருவாக்க இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஜெயமூட்டி செயற்பாடுகளானது அருகில் உள்ள பிரித்தானியா, பிரான்சு போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஒரு பய பீதியை ஏற்படுத்து. தங்கட நாட்டை தங்களே அடைச்சி போடுமோ, அது மட்டும் இல்லாமல் படத்தில் சொல்ற கூட்டமே முக்கியமான. குறிப்பாக நாங்கள் 1005 ஆண்டுகள் பெற்ற ஜெர்மனை பாதுகாக்கணும் சொன்னால் 50 ஆண்டுகள் ஆயுத அறுத்து இருக்க வேண்டும் என்பது கூற்றின் ஊடாக, ஜோன் கே குறிப்பாக கூற்றின் ஊடாக ஜெர்மன் எவ்வாறு ஆயுதம் மீது நம்பிக்கை வச்சிருந்ததையும் அது எவ்வாறு ஆயுதத்தை கையாளு என்பது வெளிப்படுத்துகிறது. ஆகவே இந்த யுத்தம் இடம்பெற்றதாக ஜெர்மனானது தோல்வியடையுது. தோல்வியடைந்த மத்திய ஐரோப்பிய அணி குறிப்பாக ஜெர்மன் நாடை பிரித்தானிய, பிரான்சு, அமெரிக்கா போன்ற எல்லாம் வலுக்கட்டாயமாக ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும். அந்த ஒப்பந்தத்து பேர் தான் வேர்சைல்ஸ் உடன்படிக்கை, வேர்சைல்ஸ் உடன்படிக்கைன்னு சொல்வார்கள். அந்த ஒப்பந்தம் தான் இந்த இது முதலாம். அடுத்த கவனிங்கள், யுத்தத்துக்கான குறிப்பாக கவனிங்கள், யுத்தத்துக்கான முழு பொறுப்பையும் ஜெர்மன் மீது இவ்வொப்பந்தம் சுமத்தியவுடன் ஜெர்மனிக்கு சொந்தமான நிலத்தில் குறிப்பிட்ட அளவு பகுதிகள் பிரிக்கப்பட்டு பிற நாடுகளுக்கு வழங்கப்பட்டவை. குறிப்பாக அல்சன் லோரைன் பகுதி பிரான்சுக்கு வழங்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் பிரான்ஸ் இருக்கின்ற பிஸ்மார்க், ஒட்டோமன் பிஸ்மார்க் என்பவர் செய்தவர் உங்களுக்கு தெரியும். பிரான்சோடு இணைந்திருந்த அல்சன் லோரைன் எனப்படுகின்ற மிகவும் பலம் பகுதி, பலம் இருக்கின்ற பகுதிகளை ஒன்றாக இணைத்து, குறிப்பாக அதிகமான இடங்களை ஒன்றாக இணைத்து தான் ஜெர்மன் மொழி பேசுகிற ஒரு ஜெர்மன் நாடு உருவாகினர். அப்போ உருவாக்கும் போது தான் அல்சன் லோரன் பிரதேசங்கள் பிரான்சு சொந்தமானது. அந்த பிரான்சு சொந்தமான அல்சன் லோரன் பிரதேசங்கள் இப்போ ஜெர்மனியோட வந்து ஜெர்மன் தனிநாடாக போயிடுச்சு. இதால் தன்னுடைய நிலப்பரப்பு இழந்தேண்டு பிரான்சு ஆனந்த ஜெர்மன் வந்து பகையை வளர்ந்தது, பகை உருவாகும். அந்த பகை உருவாகி அப்புறம் யுத்தம் முடிஞ்சா பிறகு முதலாம் உலகம், குறிப்பாக முதலாம் உலகம் யுத்தம் முடிஞ்சா பிறகு இந்த அல்சன் லோர் எனப்படுகின்ற பழங்குழிந்த பகுதிகள் மீண்டும் பிரான்சிடம் கையளிக்கப்படுகிறது. இது ஜெர்மனி பிடிக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை பேசிக்காங்க. அடுத்த வாருங்கள், ஜெர்மனியின் இராணுவ பலத்தை பாரிய அளவு குறைத்ததுடன் சொன்ன இராணுவ பலம், ஆயுத பலம், போருக்கான கருவிகள் எல்லாம் குறைக்கப்படுது. 100,000 காலற்படைகளையும் நீர்மூழ்கி கப்பல் இல்லாத கப்பல் ஆலையும் கொண்ட கடற்படையையும் யுத்த விமானம் இல்லாத விமானப்படை ஒன்றையும் வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டது. கவனிங்கள், ஜெர்மனியின் இராணுவ பலத்தை பாரிய அளவு குறைத்தவுடன், அதாவது இந்த ஒப்பந்தம் மூலம் ஜெர்மனி இவ்வளவு காலம் இருந்த இராணுவ பலத்தை குறைத்தவுடன் 100,000 ஒரு லட்சம் வரைக்கும் காலாப்படை வச்சிருக்கலாம். அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் வச்சிருக்கலாம். அதாவது காலப்படையில் நீர்மூழ்கி கப்பல் இல்லாத கப்பல்களை நீர் கொண்டால் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும். அந்த அமெரிக்காவானது முதலாம் உலகம் யுத்தத்தில் பங்கு பெறவே இல்லை. யுத்தத்தில் ஈடுபடணும், யுத்தத்தில் பங்கு பெறணும் என்று அமெரிக்காவுக்கு துளிய அளவு கூட இருக்கையில. ஆனால் ஜெர்மன் பார்த்த ஒரு தேவையில்லாத முயற்சியால், குறிப்பாக அமெரிக்காவில் பயணித்த லுசிட்டானியா எனப்படும் கப்பல்களை ஜெர்மனியுடைய நீர்மூழ்கி கப்பல்கள் தாக்கி அழிக்கப்பட்டதால் அங்கே அதில் பயணித்த நிறைய அமெரிக்கர்கள் இழக்கிறார்கள். அதனால் கோவப்பட்ட அமெரிக்கா தான் நட்பு நாடு பக்கம் சேர்ந்து கொண்டு ஜெர்மனிக்கு எதிராக யுத்தம் புரிஞ்சது. ஆகவே அதன் மூலம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது, இனி ஜெர்மனி நீர்மூழ்கி கப்பல்களோ போர் கப்பல்களோ வச்சிருக்கலாம், கப்பல் வச்சிருக்கலாம், ஆனால் நீர்மூழ்கி கப்பல் இல்லாத கப்பலை வச்சிருக்கலாம் வர்த்தகம் செய்வதற்காண்டி. அது யுத்த விமானம் இல்லாத விமானம், யுத்தம் செய்யறதுக்கான விமானம் இல்லை, நோமலா போய் வாரதுக்கான அல்லது ஏதாவது தொடர்பு ஏற்படுறதுக்கான விமானம் மட்டும் வச்சுக்கலாம் முடிய, யுத்தத்தில் ஈடுபடுறதுக்கான விமானம் வச்சுக்க முடியாது. இந்த ஒன்றையும் வைத்துக் கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டது. அடுத்தவர்கள் யுத்த இழப்பீடு செலுத்துமாறு வற்புறுத்தப்பட்டவர். முதலையும் தோல்வியடைந்த ஜெர்மன் நாடானது வெற்றி பெற்ற பிரித்தானியா, பிரான்சு, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம், ரஷ்யா போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஜெர்மனி செய்யணும் யுத்த இழப்பீடு வழங்குவோம், பணத்தொகை நிதியை வழங்குவோம் என்று கட்டாயப்படுத்தப்பட்டது ஜெர்மனி. அடுத்தவர்கள் ஜெர்மனியின் சில குடியேற்ற பகுதிகள் ஐக்கிய நாடுகள் தாபனத்தின் நம்பிக்கை பொறுப்பு சாலையில் கொண்டுவரப்பட்டது. தெரியும் ஜெர்மன் ஆனது முதலாம் உலகத்தில் பங்கு வரைக்கும் முதல் தனிநாடாக உருவாக்கிடுது. ஒட்டோம் பிஸ்மார்க்கில் எல்லாமே உருவாக்கிடுது. பிறகு 5 மில்லியத்தால் நிறைய குடியேற்ற நாடுகள் உருவாகுது. குறிப்பாக ஆப்பிரிக்கா போன்ற ஆப்பிரிக்க தேசங்களில் நிறைய குடியேற்ற நாடுகளில் ஜெர்மன் தன் கட்டுப்பாடு அமைச்சிருந்தது. இப்போ யுத்தம் முடிஞ்சா பிறகு ஜெர்மன் கட்டுப்பாடு நிறைய குடியேற்ற நாடுகள் எல்லாம், குறிப்பாக குடியேற்ற நாடுகள் எல்லாம் ஐக்கிய நாடுகள் தாபனத்தின் நம்பிக்கை பொறுப்பு. ரெண்டாவது முடிஞ்சா பிறகு ஐக்கிய நாடுகள் தாபனத்தின் நம்பிக்கை பொறுப்பு சாவை கொண்டுவரப்பட்டது. இது அடுத்தது
இந்நிபந்தனைகள் இராணுவ மற்றும் பொருளாதார ரீதி ஜெர்மனியை ஐக்கிய கவனிங்களே இந்த விடைய கவனிங்கள ஜெர்மனியின் சில குடியேற்ற பகுதிகள் ஐக்கிய அமெரிக்கா தாமதமிடா சர்வதேச சங்கம் என்றால் முதலாம் உலக யுத்தம் முடிஞ்சாப்பிள்ளது உருவாகின ஒரு அமைப்பு தான் சர்வதேச சங்கம் அல்ல நாடுகள் அமையும் அதுக்குதான் ஜெர்மனி குடி நாடு கொண்டுவரப்படுது இது ஜெர்மனி பிடிக்கல அதனால ரெண்டாம் பிரச்சனை நடைபெறுது இதில் மாறுவது கவனிக்கணும் இந்த இந்த விஷயம் கவனிக்கணும் இந்த விஷயம் கவனிக்கணும் மாணவர்களே அப்போ இது சர்வதேச சங்கம் மாணவர்களே அடுத்த கவனிங்கள் இந்நிபந்தனைகள் இராணுவ மற்றும் பொருளாதார ரீதி ஜெர்மனியை பலவீனப்படுத்தியது இந்நிபந்தனைகள் இராணுவ மற்றும் பொருளாதார ரீதியில் ஜெர்மனியை பலவீனப்படுத்தியது ஏதாவது போதிய இராணுவம் வச்சிருக்கலாது அதோட கப்பல் வச்சிருக்கலாது நீர்மூழ்கு கப்பல் வச்சிருக்கலாது காதற்படைகளை ஒரு உணர்ச்சி மேல் வச்சிருக்கலாது இது ஜெர்மனியே ஒரு அழுத்தத்துக்குள்ளாக்குது ஜெர்மன் பலவீனம் அடையுது மேலும் பொருளாதார ரீதியும் அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாக பலவீனம் அடையுது இதால பாதிப்படைந்த ஜெர்மனி தான் இரண்டாம் உலகத்தில் பழி வாங்கணும் எண்ணத்தோட வெற்றி பெற்ற நட்பு நாடுகளை பழி வாங்கணும் எண்ணத்தோட யுத்தத்தில் ஈடுபடுது இதனால் ஜெர்மனியர்கள் வேல்சை ஒப்பந்தத்தை எதிர்த்தனர் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதனால் ஜெர்மனியின் வேல்சை ஒப்பந்தத்தை எதிர்த்தனர் ஏன்னா வேல்சை ஒப்பந்தமானது வெற்றி பெற்ற நட்பு நாடுகளுக்கு சாதாரண அமைதியோழிய ஜெர்மனிக்கு எந்த விதத்திலேயும் நன்மையான விடிய தரையில்லை அதனால வேல்சை ஒப்பந்தம் ஜெர்மனி எதிர்க்குது இந்த ஒப்பந்தம் வேண்டாம் இந்த ஒப்பந்தங்களை பாதிப்பியப்படுது உங்களுடைய பொருளாதாரத்தை அரசியலையும் இராணுவ கட்டமைப்பையும் பலவீனமடை செய்யுது அப்படி எதிர்ப்பு அந்த எதிர்ப்பினுடைய அடுத்த கட்டம் தான் இரண்டாம் உலகத்தில் ஜெர்மன் மும்முரமாக ஈடுபடுது அது உண்டு அப்போ கவனிங்கள் இந்நிலை ஜெர்மனியில் நாசிதவாத வளர்ச்சியடைய காரணம் அமைந்தன இதால் பிற்காலத்தில் முதலாம் உலகமாக யுத்தத்தில் ஜெர்மன் ஈடுபடைக்க அப்போ ஒரு சாதாரணமான ஒரு இராணுவ வீரர் இருந்தவரான் கிட்லர் அடோப் கிட்லர் அவர் முதலாம் உலகத்தில் ஜெர்மன் தோல்வியடைந்து அவர் பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் வேர்சேத் ஒப்பந்தத்தை ஜெர்மனியை கட்டாயப்படுத்தி மேற்கொண்டும் பிடிக்கல அவர் அதனால் அவர் தான் ஒரு கொள்கையை முன்னிலைப்படுத்தி ஒரு ஒரு போராட்டம் முன்னெடுத்தார் அந்த போராட்டத்தால் கிட்லர் கை செய்து சிறையில் அடைத்தார் அவர் சிறையிலிருந்து எழுதிய நூல் தான் எனது போராட்டம் அந்த நூலின் நூலினை அடிப்படையாக கொண்டும் தன்னுடைய கொள்கையை அடிப்படையாக கொண்டு தான் பிற்காலத்தில் சிறையிலிருந்து மீண்டு வந்தா பிறகு வெளியில் வந்தா பிறகு ஒரு கொள்கை அடிப்பாக கொண்டு நாசியவாத கொள்கையை உருவாக்குறார் ஆகவே ஜெர்மனால் உருவாக்கப்பட்ட கொள்கை எந்த கொள்கை நாசியவாதம் அப்படி என்ன நடந்தோம்னா மாணவர்களே தமது இனத்தை நல்லா வச்சிருக்கணும் தேசிய இனம் தேசிய மதம் நல்லா வச்சுக்கோணும் பிற இனங்களை அழிக்கணும் அல்லது உலகில் புனிதமானங்களும் ஜெர்மன் இனம் தான் அந்த கொள்கையிலே முன்னிலைப்படுத்தினால் இந்த ஒப்பந்தமானது இந்த ஜெர்மனுடைய நாசியவாதமானது முன்னெடுக்கப்படுகின்றது அப்போ கவனிங்கள் இந்நிலை ஜெர்மனி நாசியவாத வளர்ச்சியடைய காரணம் அமைந்தன குறிப்பாக கிட்லர் ஒப்பந்தத்தை பகிரங்கமாக கிழித்து எறிந்தார் அந்த ஒப்பந்தம் வேண்டாம் அந்த ஒப்பந்தம் எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை நாங்கள் போர் தோல்வி அடைஞ்ச உண்மைதான் ஆனால் இப்படி எங்களை நட்டகர் செலுத்துறது சில வரையறுக்கு உட்பட்ட சில விஷயங்கள் வச்சிருக்கணும் குடியேற்றாலும் கைவிடுவோனும் அழுத்தம் கொடுக்கறது இதெல்லாம் பிடிக்கல கிட்லருக்கு அதனால் அதை கிழிச்சறிகிறார் வேண்டாம் இந்த ஒப்பந்தங்கள் எங்களுக்கு வேண்டாம் இந்த ஒப்பந்தங்களுக்கு எந்த நன்மையுமே இல்லை அப்படின்னு கிழிச்சறிகிறார் அடுத்த வாரங்கள் இவ்வாறான நிலையில் இரண்டாம் உலக யுத்தம் ஆரம்பிதைகளை வேல்சு ஒப்பந்தம் மேற்கொண்டது பார்த்தீங்களா இவ்வாறு அரசியல் பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் மிகவும் அடக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கின்ற ஜெர்மனியானது வேல்சு ஒப்பந்தத்தை மிக பாதிப்படையும் இதனால தான் பிற்காலத்தில் ஹிட்லர் அவர்களோட நாசிவாத கொள்கையை முன்னிலைப்படுத்தியும் ஹிட்லரை போல ஒரு இன்னொருவர் சர்வதேச செய்யப்பட்டவர் அவரான் முசோலினி அவர் அவர்களோட பாசிவாத கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி இத்தாலி ஜெர்மனானது ஐரோப்பாவில் ஒரு தேசிய கொள்கை வளர்க்குது இந்த தேசிய கொள்கையினுடைய அடுத்த கட்டம் தான் இரண்டாம் உலகத்தில் பங்கு பெறுது அப்படி இரண்டாம் உலகத்தில் பங்கு பெற்ற ஜெர்மனி இத்தாலியும் தோல்வியடையுது அங்கேயும் தோல்வியடையும் அப்போ இப்படி போகுது இப்படி தான் இந்த ஐரோப்பியாளர்களில் இரண்டாம் உலகத்தை எவ்வாறு உருவாகுது அதன் காரணம் எங்கே அங்கே அதுக்கான விதை எங்கே இடப்படுது அந்த விதையால் எப்படி பாதிப்படையினோம் என்றால் இந்த விஷயம் அப்போ இது மிகவும் இலகுவான கேள்வி மாணவர்களே நீங்கள் இலகுவான கேள்வி நீங்கள் அந்த வேர்ல்ஸ் ஒப்பந்தம் தொடர்பாக ஒரு முழுமையான உரம் அறிவிக்கணும் நீங்கள் ஓயில் கூட படைத்திருப்பீர்கள் ஓயில் கூட இருக்கின்ற மாணவர்களே நீங்கள் ஓயில் புத்தாத எடுத்து பார்த்தா கூட அதில் இருக்கின்ற வேர்ல்ஸ் ஒப்பந்தம் என்ன வெளியே இருக்கின்றது மிக சுருக்கமாக உங்களுக்கு விளக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பாக போட்டிருக்கிறாங்க கலர் பண்ணி போட்டிருக்காங்க அப்போ நீங்கள் அதை எடுத்து பார்க்குற போது இன்னும் கூடுதல் அறிவு உங்களுக்கு வரும் அதாவது நீங்கள் படிச்சும் இருப்பீங்க ஓயில் எழுதி நீங்கள் ஏயிலுக்கு வந்திருக்கப்படியா கட்டாயம் வந்து அது முதலாம் படித்திருப்பீங்க
அப்ப முதலாம் உலக யுத்தம் ஓயில் மட்டுமில்ல ஏயில் கூட தொடர்ச்சியா கேட்கப்படுறோம் எப்படின்னா, ஆகவே அந்த ஓயில் கூட நீங்க படைத்து செஞ்சு உதவ போகுது. அவை வேர்ஸ் ஒப்பந்தம் தொடர்பான ஒரு பூரணமான விளக்கம் இருந்தா மட்டும்தான் இந்த வினாக்களும் இந்த வினாக்கள் எழுதலாம். மற்றபடி இரண்டாவது காரணங்களவை என்ன விளைவு ஏன் தோல்வி அதெல்லாம் இளவா எழுதலாம். ஆனால் இந்த கேள்வி தன்மை நீங்க விளங்குவோம் இதுல உங்களுக்கு காரணம்னு கேட்கல. இரண்டாம் உலகமா யுத்தத்துக்கான காரணம்னு கேட்கல. ஒரு கேள்வி என்ன, முதலாவது முடிஞ்சாப்பிடுது பேர்ஸ் ஒப்பந்தமே அது சாரி இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பேர்ஸ் ஒப்பந்தமே அடிப்படை காரணம் அதை ஆராயும். அப்ப அந்த ஒப்பந்த விடயங்கள் விடயங்கள்லாம் காரணம்னு நீங்க சொல்லிக்கொண்டு போவோம். கட்டுறையா ஒவ்வொரு விடயத்தையும் சொல்லி அதனால ஜெர்மன் எப்படி பாதிப்படையுது அதனால ஜெர்மன் எப்படி நாசியம் உருவாகுதுன்னு சொல்லி விடுவோம். அப்படி இந்த கேள்வி எடுத்தலாம். முக்கியமானவர்களை கவனிங்கள், கவனிங்கமானவர்களே அடுத்த கவனிங்கள். இரண்டாம் உலக யுத்தத்துக்கு ஏதுவான காரணங்களை குறித்து விளக்கப்பட்டாலும் எழுதிய புள்ளிகள் வழங்க வேண்டும் பாத்தீங்களா. அப்ப நீங்கள் தனியே வேர்ல்ட் சைஸ் ஒப்பந்தம் கூறப்பட்ட விடயங்களை மட்டும் எழுதினா மட்டும் ஓகே. ஆனால் சிலாக்கள் அந்த இரண்டாம் உலக காரணங்கள் குறிப்பிட்டு அந்த காரணங்கள் இந்த ஒப்பந்தம் கூடத்தான் வந்தது என்று சொல்லி விளக்குகளினாலும் உள்ளி வழங்கப்படும். அவன் நீங்கள் கேள்வி பாருங்க, கேள்விதான் கேள்வி. வேர்ல்ட் ஒப்பந்தம் அப்படி இரண்டாம் உலக காரணம் அப்படிதான் கேள்வி. அதனால் முடியாங்க நீங்கள் இப்படியும் எழுதலாம். அப்படின்னு கவனிங்கள் மாணவர்களே, இரண்டாவது காரணங்களை குறிப்பிட்டு அந்த காரணம் கூட நீங்கள் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த ஒப்பந்தம் கூட பாதிக்கப்பட சொன்னாலும் ஓகே. அப்ப இலவான கேள்வி நீங்கள் புள்ளி இலவாக எடுக்கலாம். கட்டு வினா ஒரே வினா தான் நீங்கள் நிறைய எழுத வேண்டும். அவர்கள் புள்ளி பாங்க 16 புள்ளி கேட்கப்பட்டது. அப்ப கவனிங்கள் இவ்வாறு தான் இந்த இரண்டாம் உலக யுத்தமும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளும் குறிப்பாக அதுக்கு உந்துதலாக அமைந்த அதுக்கு மூலகாரணம் அமைந்த பேர் செய்த ஒப்பந்தம் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படி அமைந்துக்கிட்டது. அடுத்த கவனிங்கள் அடுத்த 9 வினா கவனிங்கள். ஆகவே நீங்கள் ஒப்பந்தங்கள் உடன்படிக்கையோட போர்கள் தொடர்பாக பூர்ண அறிவு இருக்க வேண்டும். கவனிங்கள் கவனிங்கள் 9 கடைசி வினா கவனிங்கள். எப்பொழுதும் தெரியும் உள்ள மாணவ தெரியும் உங்கள் மாணவர்களே, கடைசி வினா எப்போதும் சிறு குறிப்பாக அமையும். சிறு குறிப்பாக தருவார். அப்ப கவனிங்கள் பின்பற்றுள் எவையே இரண்டினது வரலாறு முக்கியத்துவம் பற்றி சிறு குறிப்பு எழுதுவோம். கவனிங்கள் 1848 புரட்சி அதில் குறிப்பு எழுதுவோம். அடுத்து ரஷ்யாவில் போல்ஷெவிக் புரட்சியின் தோற்றம். அடுத்தது பனிப்போர்கள், ஐக்கிய நாடுகள் தாபனம். அப்ப இதுல நீங்க கவனிங்க கேள்வியை பாருங்கள், எவையேனும் இரண்டுக்கு எல்லாத்தையும் எழுதுறது இல்லை, இரண்டுக்கு சுருவிப்பு எழுத வேண்டும். சுருவிப்புனா ஒரு முழுமையாக ஒரு எழுதணும், அங்கே பந்தி உடைத்து அல்லது விளக்குறது ஆராயிறது என்ற மாதிரி இல்லை. சுருவிப்புனா நீங்கள் அந்த விடியம் தொடர்பாளினாலே போதுமானது. கவனிங்க சுருவிப்பு கவனிங்கள் முதலாக வருங்கள் 1848 புரட்சி. அப்ப 1848 பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கி இடம்பெற்ற புரட்சி தான் இந்த புரட்சி. அந்த புரட்சியோட பார்த்து இந்த கேள்வி வைக்கப்பட்டுள்ளது. அப்ப கவனிங்கள் கவனிங்கள் 1848 ஐரோப்பாவின் புரட்சி மிக்க ஆண்டாக பேசப்படுகிறது. புரட்சி புரட்சிகள் போராட்டங்கள் அந்த அந்த ஒரு ஆண்டை தான் 1848 பார்க்கின்றார்கள். குறிப்பாக கவனிங்கள் ஆண்டு அடுத்த வருங்கள் பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி மற்றும் இத்தாலி முதல் நாடுகளின் முக்கியமான நகரங்களில் புரட்சி ஆரம்பமானது. கவனிங்கள் பிரான்சில் ஆரம்பிக்குது, ஜெர்மனியில ஆஸ்திரியா ஹங்கேரி இத்தாலி போன்ற முக்கியமான நாடுகள் முதலிய நாடுகளில் முக்கியமான நகரங்களில் முதலிய நாடுகளில் முக்கியமான நகரங்களில் மையப்படுத்திதான் இந்த புரட்சி இடம்பெறுது. அடுத்தவர்கள் தேசியவாதமும் லிபரல் வாதமும் இப்புரட்சி ஏற்படுவதற்கான பிரதான பின்னணி காரணியாக அமைந்தது. அப்ப தேசியவாதமும் லிபரல் வாதமும் தான் இந்த புரட்சி ஏற்படுவதற்கு காரணம் அமைகின்றது. அடுத்தவர்கள் படித்த புத்திஜீவிகள் இப்புரட்சிக்கு தலைமைத்துவம் வகித்தனர். படித்த புத்தி குறிப்பாக புத்திஜீவிகளின் புரட்சி. அப்ப 1848 புரட்சி நாங்கள் புத்திஜீவிகள் புரட்சி என்றும் அழைப்பார்கள் என்று நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. படித்திருப்பீர்கள் ஏன்னா படித்த மத்திய இந்த புரட்சிகள் புத்திஜீவிகள்.
அடுத்த காலங்கள் நகரங்களே மாத்திரம் இவை முன்னெடுக்கப்பட்டிருந்தோம், கிராமங்களுக்கு இவை விஸ்தரிக்கப்படவில்லை. அப்ப நகரங்களை முன்னிலைப்படுத்தி நகரங்களை மையப்படுத்தான் இந்த புரட்சி இடம்பெற்ற ஒழிய கிராமங்கள்ல இந்த புரட்சி பரவவில்லை. கிராமங்கள் அடிமட்டத்தில் கிராமப்புறங்கள்ல சேரிப்புறங்களில் இது நடைபெறவில்லை. அடுத்த கவனிங்கள் இறுதியில் இப்புரட்சி தோல்வியடைந்தமை குறிப்பாக நீண்ட கால விளைவுகளை ஏற்படுத்தியது. அப்போ குறுங்கால விளைவு மட்டுமில்லாமல் இந்த புரட்சியால் நீண்ட கால பல விளைவுகளை ஏற்படுத்திக்கின்றது. அடுத்த கவனிங்கள் 1989 தோன்றிய ஐரோப்பிய புரட்சிகள் குறிப்பாக 1948 முடிவிட்டது. கவனிங்கள் 1789 தோன்றிய ஐரோப்பிய புரட்சிகள் பிறகு முடியுது 1848 தான் நிறைவடைகின்றது. அடுத்த கவனிங்கள் வியன்னா மாநாட்டுக்கு மாநாட்டு தீர்மானங்களால் ஐரோப்பிய புரட்சிகள் 1948 முடிவிட்டாமே. அடுத்த கவனிங்கள் வியன்னா மாநாட்டு தீர்மானங்களால் ஐரோப்பாவில் தேசியவாத உணர்வு அதிகரித்தாமே. பிரான்சு ஆஸ்திரியா முதலிய நாட்டு தலைவர்கள் இத்தேசியவாத புரட்சிக்கு எதிராக செயற்பட்டமை. அவ பிரான்சு ஆஸ்திரியா போன்ற நாடுகள் இத்தேசியவாத எழுச்சிக்கு அளவு செய்யப்பட்டமை. அடுத்த கவனியங்கள் எனினும் ஐரோப்பாவில் பரவிய சிந்தனைகள் கட்டுப்படுத்த முடியவில்லை. அடுத்த கவனியங்கள் அரசுகள் தலையிடா பொருளாதார கொள்கையில் லிபரல்வாத தன்மை அரசு சிந்தனை என்பவற்றை கொண்ட மத்திய வகுப்பினர் உருவானவை. அவை இவ்வாறு தான் இந்த புரட்சி அமைகின்றது. அவை 1842 புரட்சியோட கவனியங்கள் கவனிங்கள் எனினும் மெட்ரானிக்கனின் ஆணவ நடவடிக்கைகள் புரட்சிக்காரர்கள் திட்டமிட்டு செயற்படாமை போன்ற காரணங்கள் இப்புரட்சிக்கு அமைகிறது. அவை 1942 படித்த புத்திஜீவிகளால பிரான்ஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளில் முன்னெடுக்கப்பட்ட புரட்சியால் இந்த பிரான்சிய புரட்சி இந்த புரட்சியால தான் பல விளைவுகளை ஏற்படுத்திக்கின்றது. ஆகவே இந்த புரட்சியோட நாங்கள் இந்த ஒப்பாதங்கள் அவை மாணவர் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த புரட்சியோடையும் அதோட சிறுவிப்பின தன்மையோடையும் நாங்கள் அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியான ஒரு வினாவை பார்க்க போடுவாங்களே, இதன் தொடர்ச்சியான ஒரு வினாவை நாங்கள் அடுத்த வகுப்பு பார்க்க போடுமானவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.